Hi, it's Vatekfran, welcome to TechView Tablet. In this tablet, we are going to develop an Android application for web browser. So we are going to create our own web browser. So if you type in the text box, URL, type in the go button, we can enter into a web page. We have the back, forward and home button. So you have the previous page, home page, next page. So we are going to create our own web browser. So that's the thing we are going to have in this tutorial. And this is the application we are going to develop in this tutorial. My browser. So open பண்ணுனே இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து கூகுள்ல தான் நம்ம லிங்க் பண்ணிருக்கோம் பை டிஃபால்ட்டா அதனால கூகுள் ஓபன் ஆகும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்ப கிளிக் பண்ணுனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களோட http://www.ங்கள அதுவே செட் ஆயிடும் சோ இப்போ உங்களுக்கு என்ன யுஆர்எல் வேணுமோ அதை இங்க டைப் பண்ணிட்டு இங்க கோ கொடுத்தீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அதோட வெப் பேஜ் இங்க மூவ் ஆயிடும் இதே நீங்க பேக் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படினா प्रीवियस பேஜ்க்கு வரும் இது ஃபார்வர்ட் பட்டன் and then இது ஹோம் பட்டன் So, this is your own web browser you create, we are going to have in this tutorial. And there you can go for Google and MIT App Inventor. You can get your first link. So, create application. There you have to log in with your Gmail account. And then you can get your MIT App Inventor. So, this is already created a project. So, start new project. So, your project name. Now my browser name வைக்கிறேன் கொடுத்து ஓகே கொடுங்க you will get your working area so here we are going to design your concept so இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்க ஸ்கிரீனோட ப்ராப்பர்ட்டீஸ்ல உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் என்னோட ஸ்கிரீனோட நேம் நான் பிளேஸ் பண்றேன் I'm going to have a TechView tablet browser and then your background color so na gray kudukuren so inga icon irukum ungalku icon vena ne paste panikonga so idu already nam place panni evada tutorial paathutom so go for it so ipo ungala layout la horizontal arrangement eduthukonga eduthittu ungala width mattum fill pattern set பண்ணிக்கோங்க set பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு 3 buttons place பண்ண போறோம் so button 1 button 2 and then button 3 so இதுல உங்களோட உங்களோட height 50 pixel கொடுங்க and then உங்களோட width 40 உங்க டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிருங்க and then உங்க இமேஜ்ல சோ நான் பேக் பட்டன் பிளேஸ் பண்றேன் இப்போ உங்களோட செகண்ட் பட்டன் சேம் thing உங்க ஹைட் வந்து 50 and then width 40 so unga text remove panikonga and last image forward and then third button vandu unga home page kaga and then ஒரு text box carry பண்ண போறோம் இங்க ஒரு text box place பண்ணிட்டு உங்க text boxல உங்களோட height நான் 50 place பண்றேன் பண்ணிட்டு
உங்களோட வித்து வந்து ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த பட்டன் போக எனக்கு எவ்வளோ ஸ்பேஸோ அந்த எல்லா ஸ்பேஸுமே உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு கோன்னு ஒரு பட்டன் பிளேஸ் பண்ண போகிறோம். So you can have a go button. And then கீழ உங்களோட வெப் ப்ரௌசர். ஸோ உங்கள் வெப் வியூ இருக்கும், வெப் வியூ எடுத்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹைட்டு ஃபில் பேரண்ட்டு அண்ட் தென் உங்கள் வித்தும் ஃபில் பேரண்ட். அண்ட் தட்ஸ் திங் அபவுட் யுவர் டிசைன். இப்போ டிஃபால்ட்டாக எனக்கு வந்து உங்கள் வெப்யூ வந்து ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு கூகுள் தான் ஓப்பன் ஆகிருக்கணும். ஸோ உங்கள் கூகுளோட யூஆர்எல்ல டிஃபால்ட்டாகவே செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் யூஆர்எல் எடுத்து உங்கள் வெப்யூவை கிளிக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸில் ஹோம் யூஆர்எல் இருக்கும், அதில் உங்களோட யூஆர்எல் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோ. அப்போ டிஃபால்ட்டாகவே ஓப்பன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கூகுள் இருக்கும், அதுக்கடுத்து நீங்கள் எந்த யூஆர்எல் நீங்கள் டைப் பண்ணி கோ கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் என்டர் இன்டு யுவர் வெப் பேஜ். ஸோ இப்போ உங்களோட பிளாக்ல என்டர் ஆயிடலாம். ஸோ பிளாக்ல போயிட்டு ஃபஸ்ட் திங் உங்களோட பட்டன் ஒன், இதில் உங்களை வெப் ப்ரௌசர் நம்ம கால் பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு கோ பேக் அண்ட் தென் பட்டன் டூ. கோ ஃபார்வர்ட் அண்ட் தென் பட்டன் த்ரீ வந்து உங்களுக்கு ஹோம். இப்போ எனக்கு வந்து உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறீங்களோ கிளிக் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து உங்களோட ஹெச்டிபி ஸோ அந்த டபிள்யூடபிள்யூங்கிறது டிஃபால்ட்டாக எனக்கு செட் ஆயிடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காட் ஃபோக்கஸுங்கிற ஈவெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ காட் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு இதில் உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் செட் பண்ணுவோம். ஸோ உங்களை டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு செட்டு இதை டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எம்டி எடுத்துகிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கேரி பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு HTTP :// www. ஸோ அப்போ எனக்கு வந்து எப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் கிளிக் இப்போ நீங்கள் உங்கள் யூஆர்எல் டைப் பண்ண போகிறீங்களா டைப் பண்ணுறப்ப https://www.ங்கிறது டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ எப்போ நீங்கள் கோ பட்டன் கிளிக் பண்ணுறீங்களோ தட் மீன்ஸ் உங்களுக்கு பட்டன் ஃபோர். ஸோ பட்டன் ஃபோர் கிளிக் பண்ணுறப்ப உங்கள் வெப் ப்ரௌசரில் உங்கள் யூஆர்எல் ஓப்பன் ஆகணும். ஸோ உங்கள் வெப் ப்ரௌசரில் போயிட்டு கோ டு யூஆர்எல் யூஆர்எல் இருக்கும், இதை எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இல்லை எந்த யூஆர்எல் போகணும் அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூஆர்எல் போகணும். ஸோ உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட் எடுத்து இதில் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ கோ கொடுக்குறீங்களோ அப்போ உங்கள் உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்த யூஆர்எல் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். அண்ட் திஸ் இஸ் திங் அபவுட் கிரியேட்டிங் ஒரு ஓன் வெப் ப்ரௌசர். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ பில்டில் போயிட்டு கியூஆர் கோடு கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். இந்த கியூஆர் கோட் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ஸ்டால் MIT கம்பெனியை, இல்லை எனக்கு வந்து உங்கள் ஏபிகே நீங்கள் டெவலப் பண்ணால் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் ஏபிகேன்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏபிகே உங்கள் சிஸ்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை உங்கள் மொபைலில் நீங்கள் யூஎஸ்பிலியாக காப்பி பண்ணிட்டு யூ கேன் இன்ஸ்டால். ஸோ இதான் உங்களோட MIT கம்பெனியை. இது ஸ்கேன் கியூஆர் கோடு கொடுத்த உடனே உங்கள் கியூஆர் கோடு இங்கே ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ண உடனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் இங்கே டவுன்லோட் பண்ணுமா கேட்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப் இங்கே டவுன்லோட் ஆகி யூ கேன் இன்ஸ்டால் யுவர் அப்ளிகேஷன். This is the application we have developed in this tutorial, web browser.
ஸோ ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து உங்கள் யூஆர்எல் நம்ம கூகுள் நம்ம செட் பண்ணியிருந்தோம், அதனால் கூகுள் டிஃபால்ட்டாக இங்கே ஓப்பன் ஆகுது. இதே நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் காட் ஃபோக்கஸில் நம்ம இந்த HTTP கொடுத்தனால எப்போ எனக்கு இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த காட் ஃபோக்கஸில் இருக்கிற டெக்ஸ்ட் இங்கே டிஃபால்ட்டாக இங்கே செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எந்த யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல் டைப் பண்ணிட்டு கோம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்எல் இங்கே எனக்கு ப்ரௌஸ் பண்ணி காமிச்சிடும். இங்கே உங்களுக்கு நம்ம பேக் பட்டன் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் ப்ரௌசர் உங்கள் வெப் ப்ரௌசரில் கோ பேக்னு கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் பேக் பட்டன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கோ பேக்குங்கிறது கால் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்வேர்டு அண்ட் ஹோம்ங்கிறது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹோம் யூஆர்எல் வந்து நம்ம கூகுள் தான் கொடுத்தோம். ஸோ அந்த ஹோம் யூஆர்எல் இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கும். அண்ட் திஸ் இஸ் அ வெப் ப்ரௌசர் வி கேன் கிரியேட் பை அவர் ஓன். அண்ட் திஸ் இஸ் திங் ஹவு டு கிரியேட் அவர் ஓன் வெப் ப்ரௌசர் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். யூ கேன் ஹாவ் யுவர் own browser. The next step that we are going to develop an Android application for automatic flashlight on off by sensing your light. So in the light sensor அப்படிங்கிறது எவ்வளவு presence of light இருக்குங்கறத நாம படி பண்ண போறோம். So அப்ப எனக்கு வந்து நீங்க எப்ப dark area போறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க flashlight அது ஆன் ஆயிரும். So that's the thing we are going to have in the next tutorial. Share this tablet to all your friends and definitely you can get a lot of knowledge towards Android. Go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next tablet and it's bye from my tech friend. Thank you.